ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன விலாக் அப்படின்னா கிளீனிங் மோட்டிவேஷனல் விலாக் தான். என்னோடய வீக்லி கவுண்டர் டாப் கிளீனிங் வந்து எப்படி இருக்கும்ன்றதை நான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்வச் கேஸ் ஸ்டவ், லிஃப்டபிள் கேஸ் ஸ்டவ் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்றதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரெகுலராக கண்டினியூஸாக வர கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ வீடியோலேருந்து எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கிளாஸ் வந்து பிரேக் ஆகுமா, ஹீட்டாக நம்ம குக் பண்ணும்போது கிளாஸ் டாப் வந்து பிரேக் ஆகுது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டே வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரியும் நான் இது வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வீக்லி ட்வைஸ் தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்டெயின் இருந்தால் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். டெய்லி பார்த்திங்கன்னா நான் வந்து வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ ரொம்ப வந்து நமக்கு வந்து அந்த பால் ஸ்டெயின்லாம் நமக்கு வந்து அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து டபுள் ஸ்க்ரப்பர் உள்ள ஸ்க்ரப்பர் இது. இது வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடில் ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கிளாஸ் டாப்புக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இது வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன், ஏன்னா இது வந்து கேஸ் ஸ்டவ் கிளீனிக்குன்னு தனியாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது எந்த விதமான நமக்கு வந்து அந்த ஸ்க்ரிபிள்ஸ் எதுவுமே நமக்கு வந்து படாது. ஸோ அந்த கிளாஸ் டாப் வந்து எப்பவுமே நம்ம வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்குறதே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹீட் வந்து தாங்குதா, ப்ரோக் ஆகிடும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. இது வரைக்கும் நான் வாங்கி பார்த்திங்கன்னா 7 to 8 months கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் வியூ கூட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட்டாக வந்து வைக்கக்கூடாது. அது வந்து நமக்கு வந்து நம்ம வாங்கும் போதே நமக்கு வந்து சொல்லி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கேட்குற கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குக் பண்ணும் போதே பிரேக் ஆகுதுன்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இந்த கேஸ் ஸ்டவ்வில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே வரல. நான் எப்போவுமே என்னோடய வீக்லி கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து டைல்ஸும் சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் வந்து டெய்லி வந்து குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வைப் பண்ணி விட்டாலும் நமக்கு அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து குக் பண்ணுற ஏதாச்சும் குக் பண்ணும்போது நமக்கு அந்த டைல்ஸ்லலாம் நமக்கு வந்து பட்டிருக்கும். ஆயில் ஸ்டெயின் ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து அந்த அப்பளம் பொரிக்கும் போது அதில் எல்லாமே நமக்கு அந்த ஆயில் ஸ்டெயின் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைல்ஸோடு சேர்த்து நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெகுலராக வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை ஒரு ரொட்டீனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான பிளேஸ் வந்து கிச்சன் தான் நம்மளோட லேடிஸ்க்கு. ஆனால் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து அது வந்து ரொம்ப வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஸோ இந்த லிஃப்டபிள் கேஸ் ஸ்டவ்ன்றதுனால எனக்கு வந்து க்ளீனிங்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணுறதோ நம்ம வைப் பண்ணுறதோ ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வீக்லி கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்துருக்கும். கேஸ் ஸ்டவ்வும் சேர்த்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தான் வைப் பண்ணாலும் நமக்கு அந்த பால் ஸ்டெயின் வந்து அப்படியே இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதோடு சேர்த்து நான் என்னோடய டைல்ஸு அது எல்லாமே சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த வைப்பர் பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்க்ராச் ப்ரைட்டில் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து நைட் டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா எந்த விதமான இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம்ஸு இப்போ வந்து காக்ரோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிச்சனை வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் வந்து வெட்டாக இருந்தாலும் நமக்கு இந்த இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஏன்னா வந்து மாடுலர் கிச்சன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த காக்ரோச் தொல்லை தான் நான் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த வைப்பரை வச்சு நான் எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி விட்டுடுவேன்.
ஸோ இதுவும் வந்து ஸ்க்ராட்ச் ப்ரைட்டோட வைப்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வையும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிடுவேன். ஸோ பர்னர்ஸ் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து வாஷ் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து பர்னர்ஸில் வந்து வாஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் வந்து ரெகுலராக நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸும் அதே மாதிரி தான் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து செட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இதில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த பெயிண்ட் மட்டும் பீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பழைய விலாக்ஸ்லலாம் நான் வந்து போட்டிருப்பேன் இந்த கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ வீடியோலேயே. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஷிங்க் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சோப் லிக்விட் வைக்கிற ஸ்டாண்டு தான் இது. இதுவும் நமக்கு வந்து ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஏரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்து அதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சோப் லிக்விட் போட்டு நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்போவுமே வந்து கிச்சன் நீட்டாக இருந்தாலே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து குக் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிச்சன் ஷிங்கை பார்த்திங்கன்னா நான் வந்து சோப் லிக்விட் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் டைமில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஷிங்கையும் நல்லா வந்து சோப் லிக்விட் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸ் அந்த ஸ்க்ரப்பர் வந்து மாற்றும் போது பழைய ஸ்க்ரப்பர் வந்து ஃபுல்லாக ஷிங்க் ஏரியா அதுக்கப்புறம் டேப்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து போட்டுருவேன். டேப்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி ஸ்டீல் டேப்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கையோட கை நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி தான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து டேப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ எப்போவுமே நம்மளோட கிச்சன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாமே நான் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் எப்போவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு டிப் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்ன அப்படின்னா சாம்பிராணி வந்து ஏற்றி வைப்பேன். இல்லை அப்படின்னா இந்த கோத்ரேஜ் ஏர் பவர் பேக்கெட்டோட ரெஃப்ரெஷர் தான் இது. நமக்கு வந்து ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கிச்சன் உள்ளே வரும்போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்மளும் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் கவுண்டர் டாப் வியூ. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னர் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்டாண்டில் வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு டக் டக்கு நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அந்த குக்கிங் அந்த இதுலேயும் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஸ்பில் ஆகி பிசுபிசுன்னு ஆகிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது அதை நம்ம வந்து தனியாக வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாடியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நமக்கு வந்து உப்புலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் வந்து ரீஃபில் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய வீக்லி ரொட்டீன் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.